பதினெண் சித்தர் திருவடிகள் போற்றி, கோன் குருநாதர் திருவடிகள் போற்றி. இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது காக்கா புஜண்டர் சித்தர் அவர்களிய மறந்திடாதே, திரிந்திடாதே, இணங்கிடாதே, தனித்தின்னில் அப்படின்னு நம்ம மனதில் எளிமையாக பதியக்கூடிய ஒரு விஷயம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாடல் சொல்கிறோம், பின்ன அதுக்கான விளக்கமும் சொல்கிறோம். தாமென்ற உலகத்தில் மனிதரோடே சஞ்சாரம் செய்யாமல் தனித்து நில்லே, ஓமென்ற ஊன் மிகுந்த உண்டிடாதே, ஓரமாய் வழக்கதனை உரைத்திடாதே, ஆமென்ற அச்சரத்தை மறந்திடாதே, ஆயாசமாகவும்தான் திரிந்திடாதே, காமப்பேய் கொண்டவனோடு இணங்கிடாதே, காரணத்தை கண்டு விளையாடுவாயே. திரும்ப ஒரு டைம் சொல்கிறேன் பாருங்கள். ஆமென்ற அச்சரத்தை மறந்திடாதே, ஆயாசமாகவும்தான் திரிந்திடாதே, காமப்பேய் கொண்டவனோடு இணங்கிடாதே, தனித்தினில். இது கேட்க ரொம்ப எளிமையாக இருக்கும், அதோடய அர்த்தங்கள் ரொம்ப பெரிய விஷயங்க. அது என்னடா பாருங்கள், தாமென்ற உலகத்தில் மனிதரோட சஞ்சாரம் செய்யாமல் தனித்து நில்லே. உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களோட சஞ்சாரம் என்றால் கூடி பழகுதல், அதிகப்படியான தேவையில்லாத பழக்கங்கள் செய்யாமல் தனித்துவமாக தனித்து நிற்கிறது, அதுதான் சஞ்சாரம் செய்யாமல் தனித்து நில்லே. ஓம் என்ற ஊன் மிகுந்த உண்டிடாதே, ஊன் மிகுந்த உண்டி உண்டிடாதே, ஊன் என்றால் மாமிசம், அதாவது கறி, அதுதான் ஊன் மிகுந்த உண்டி. உண்டி என்றால் உணவு. ஊன் மிகுந்த உண்டி உண்டிடாதே, ஓரமாய் வழக்கதனை உரைத்திடாதே, அதாவது ஒரு பக்கமாக பேசுறது, நியாயம் தர்மம் இல்லாமல் பொய் சாட்சிகள் அந்த மாதிரி எதுவும் செய்யாமல் ஓரமாய் வழக்கதனை உரைத்திடாதே, அதுதான் அது. ஆமென்ற அச்சரத்தை மறந்திடாதே, அச்சர மந்திரத்தை என்றைக்குமே மறக்காமல் தினசரி உச்சரிக்கணும், அதுதான் அச்சரத்தை மறந்திடாதே. ஆயாசமாகவும் தான் திரிந்திடாதே, இதில் ஆயாசம் என்று சொல்லக்கூடிய மனம் கலங்குதல் என்ற பொருள் உண்டு, வேதனை என்று சொல்லலாம். மனம் கலங்கி திரிந்திடாதே, காமப்பேய் கொண்டவனோடு இணங்கிடாதே, இணங்கிடாதே என்ற அர்த்தத்துக்கு சேர்ந்திடாதே அப்படின்ற பொருளும் உண்டு, அதை பழகாதே என்று சொல்லலாம். அதை தேவையில்லாத நண்பர்கள், இது போன்ற நண்பர்களை தவிர்க்கிறது நல்லதுன்றதுக்கான அர்த்தம். திரும்ப சொல்கிறேன் பாருங்கள், மறந்திடாதே, திரிந்திடாதே, இணங்கிடாதே, இதை மூணு ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா போதும். இந்த சித்தர் பாடல் ரொம்ப வலிமை வாய்ந்தது, வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையானது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சித்தர் பாடல்கள் பாடல் ஆதாரத்துடன் விளக்கத்துடன் உடனுக்குடன் வரும். நன்றி.